பொருளாதார ரீதியாக தோணிமுடிவு திட்டத்தை தற்போதைக்கு நிறைவேற்ற இயலாது என்று கூறியுள்ள அமைச்சரிடம் விவசாயிகளுக்கு செய்வதை கணக்கு பார்க்காதீர்கள், திட்டத்தை நிறைவேற்றி கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசும் அவர்கள் மீண்டும் வேண்டுகோள் வைத்துள்ளார். சிஎல்ஏ ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபாய்க்கு என்னோட ரிட்டர்ன் எவ்வளவுனா 7 பைசா தான் திருப்பி வரும். ஆகையினால இந்த திட்டத்தை செயல்படுத்துவதை கைவிடப்பட்டது. கும்மிட்டி பஞ்சாயத்தில் தோணி முடிவு இருக்குது, அதில் டேம் கட்ட முடியாது. இந்த கணக்கு 1 ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா, இந்த ஃபைனான்ஸ் கணக்கு போட்டால் இது, லாப கணக்கு போட்டால் இது ஆகாது. எதிர்காலத்தில் முக்கியமான நாட்டை பாதுகாக்கிறது நீர் ஆதாரம். நான் அன்போடு அந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறதெல்லாம், விவசாய மக்கள் நீர் நிலை போன்றவர்கள்லாம் கணக்கு பார்க்காதீங்க. 5 வருஷம் தண்ணி இல்லைன்னா பஞ்சம் தலைவிரித்து ஆடிரும். ஈரோட்டில் இருந்தாலும் தண்ணி போயிருக்கு, சென்னைக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் ஈரோட்டில் ரயிலில் போயிருக்கு. ஆனால் அந்த தண்ணி தேக்குங்க. இதெல்லாம் நம்மளுடைய மூலதனம், நம்மளுடைய சேஃப்டி, நாட்டினுடைய பாதுகாப்பு, பணத்தை பாதுகாக்கிற மாதிரி நம்ம இந்த தோணிமுடி திட்டத்தில் நம்ம வந்து 300 அடி நீளமும் 50 அடி உயரமும் கண்டு நம் அதில் வர தண்ணியை அகழி வழியாக திருப்பி தண்ணி கொண்டு வந்தால் 110,000 ஏக்கர் விவசாய மக்கள் பயன்பெறுவார்கள், தானிய உற்பத்தி பெருகும். இந்த இது வந்து சாத்தியக்கூறு இருக்குதுன்னு, நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் தண்ணிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளம். ஆகவே அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு இதெல்லாம் தான் சேஃப்டி பண்ணணும். இருந்தவர் காமராஜர் இப்படி தான் ஆட்சி நடத்தினார். நூற்பாலைகள், டேமுகள், செக் டேமுகள், குட்டைகள், நீர்வளம் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணார். தமிழ்நாடு எங்கேயும் கையேந்தக்கூடாதுன்னு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.